ஹரஹர சங்கர ஜெய சங்கர வயசு கூட கூட ஞாபக சக்தி குறையிறதேன்னு சிலர் சொல்கிறார் ஆனால் காஞ்சி பெரியவாளோட ஞாபக சக்திக்கு அளவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் மேட்டூர் பக்கத்தில் நெருஞ்சிப்பேட்டை கிராமத்தில் மகா பெரியவர் முகாமிட்டு இருந்தார் நிறைய பக்தர்கள் அவர் முன்னாடி உட்கார்ந்துருந்தா அப்போ எங்கிருந்தோ கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற கோஷம் காற்றுல மிதந்து வந்தது இந்த சப்தம் எங்கேருந்து வருதுன்னு பெரியவா கேட்டார் பக்கத்தில் பாலமலைன்னு ஒரு இடம் இருக்குது அதோட உச்சியில் சித்தேஸ்வரர் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போகிற பக்தர்கள் தான் இப்படி கோஷமிடுவான்னு சொன்னால் அங்கே இருந்த யாரோ ஒருத்தர் சிவன் கோவிலில் கோவிந்த கோஷமா ஆச்சரியமாக இருக்கே நானும் அந்த கோவிலுக்கு போகணும்னார் பெரியவா அந்த மலையில் ஏறணும்னா பன்னெண்டு மைல் நடக்கணும் வழித்துணைக்கு ஆள் வேணும்னு சொன்ன ஒரு பக்தர் அங்கே வழிகாட்டியாக இருந்த பெருமாள் கவுண்டருங்கிறவரை கூப்பிட்டுன்னு வந்தார் கவுண்டருக்கு அப்போ இருபத்தஞ்சு வயசு இருக்கும் கவுண்டர் வழிகாட்ட பெரியவா ஆர்வமாக மலையேறி சித்தேஸ்வரரை தரிசனம் பண்ணினார் நீங்கள் வேணும்னா பாருங்க இந்த சித்தேஸ்வரருக்கு யாரோ ஒருத்தர் தன் சொந்த செலவில் கோவில் கட்டுவார் இது நடக்கும்னு தன்னோட வந்த பக்தர்கள்கிட்ட சொன்னார் மகா பெரியவா ஆண்டுகள் வேகமாக ஓட ஆரம்பிச்சது அறுபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சேட்டொருத்தர் சித்தேஸ்வரரை தரிசனம் பண்ண வந்தார் அவரே கோவில் கட்டி கும்பாபிஷேகமும் பண்ணி வச்சார் மேட்டூர் அணைக்கு வந்த பெரியவா அடியில் பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னார் அங்கிருந்தவாளுக்கு அதோடய அர்த்தம் புரியல அதுக்கான விளக்கமும் யாரும் கேட்டுக்கல எழுபத்தஞ்சி வருஷங்கள் கழித்து அணையில் ஏதோ சில வேலைக்காக பள்ளம் தோண்டினா அப்போ உள்ளேருந்து ஹனுமான் ராமன் சீதா சிலைகளெல்லாம் கிடைச்சிது அப்போதான் பெரியவா சொன்னதோட அர்த்தம் ஊர் மக்களுக்கு புரிஞ்சுது சிலைகளை எல்லாம் ஒரு மினி லாரியில் ஏற்றிண்டு காஞ்சிபுரத்துக்கு ஊர் மக்கள்லாம் கொண்டு போனான் அதை பார்வையிட்ட கிட்ட இந்த சிலைகளெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு கோவில் கட்ட ஆசைப்படுறோம் அதுக்கு உங்கள் ஆசிர்வாதம் வேணும்னு சொன்னான் விரைவில் நடக்கும்னு ஆசிர்வாதம் பண்ணினேன் பெரியவா அது சரி உங்கள் ஊருக்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வந்தப்போ எனக்கு வழிகாட்டினாரே பெருமாள் கவுண்டர் அவர் சௌரியமாக இருக்காரான்னு கேட்டார் வந்தவர்கள் சிலிர்த்து போனான் நேற்று பார்த்த ஒருத்தரையே மறந்து போகிற இந்த காலத்தில் எழுபது வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட வந்த வழிகாட்டியை பற்றி விசாரித்தது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவருக்கு தொண்ணூத்தஞ்சு வயசாச்சு இன்னும் நல்லா இருக்காருன்னு அவள் எல்லாரும் சொன்னான் ஒரு தாம்பாளத்தில் புது வஸ்திரங்களை வச்சு இதை அவர்கிட்ட கொடுத்துருங்கோ நான் ரொம்ப விசாரித்தேன்னு சொல்லுங்கோன்னார் பெரியவா மகா பெரியவரின் கருணைக்கும் ஞாபக சக்திக்கும் ஈடு இணையே இல்லை அவர் விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர